இன்னைக்கு நாம வீடியோல கிறிஸ்பியான கேபேஜ் ஃப்ரை எப்படி பண்றது அப்படிங்கறது பாப்போம். சோ இப்போ நான் வந்து ஒரு கேபேஜ் ஃபுல்லா இந்த மாதிரி பொடியா நறுக்கி இருக்கேன். இது கூட கொஞ்சமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் சோளம் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. மைதா மாவு ஆட் பண்றதா இருந்தா அதுவும் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன். இப்போ ஒரு கடாயில நிறைய ஆயில் எடுத்திருக்கேன். சோ நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் ஆயில் அதிகமா விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி எண்ணெயில ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நம்ம இத மூடி வச்சு முடிச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மூடி வச்சு நம்ம குக் பண்ணிட்டோம். சோ கேபேஜ் எல்லாமே வந்து குக் ஆயிடுச்சு. இது நம்ம தனியா வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் எல்லாமே எடுத்துட்டோம். சோ அதுல மீதி இருக்கிற ஆயில்ல நான் அதே பேன்ல கொஞ்சமா கடுகு ஆட் பண்றேன். 1 பச்சை மிளகாய், 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கிருக்கேன். ஆல்ரெடி வந்து கேபேஜ் போட்டதுனால கலர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. நம்ம அதுல பொடி மசாலாலாம் ஆட் பண்ணனால ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 பெரிய சைஸ் தக்காளி பொடியா நறுக்கிருக்கேன். இப்போ நான் இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்றேன். அண்ட் 1/2 அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஆல்ரெடி நம்ம ஃப்ரைல ஆட் பண்ணிக்கிறதுனால இதை நான் ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். கேபேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி இலை செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான கேபேஜ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலாக ஆன் மை ஓன் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆயில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துட்டேன். மேபி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.